அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ நிற்கிற இடம் தான் கபர்தீனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கபர்தீனா மெடிக்கல் அகாடமி இருக்கும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே சேர்ந்து இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வரும். ஸோ அதனால் நீங்கள் ஒரே குடைக்குள்ளே எந்த சப்ஜெக்ட் எதுவும் நீங்கள் படிக்கலாம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கூட இந்த யூனிவர்சிட்டியில் தான் வரும், கீழே தான் வருது. கபர்தீனா ஸ்டேட், கபர்தீனா பல்காரியன் ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படிங்க வச்சுக்கோங்க, வெப்சைட்டை கூட பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கபர்தீனா மெடிக்கல் அகாடமியில் அட்மிஷன் போடுறாங்கன்னா எவ்வளோ ஃபீஸ், இயர்லி ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோது, எப்படி அட்மிஷன் போடணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், அப்புறம் இங்கே எத்தனை தமிழ் பசங்க படிக்கிறாங்க, இங்கே ஏஜென்ட் மூலமாக அட்மிஷன் போடலாமா இல்லை டைரெக்டாக அட்மிஷன் போடலாமா, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம மூலமாக லாஸ்ட் இயர் தான் வந்து நம்ம மூலமாக முதல் முதல்ல தமிழ் பசங்களை கூட்டு வந்திருக்கேன். நான் தான் முதல் தமிழ் ஏஜென்ட் இங்கே சொல்லப்போனால் அலமதுல்லா. இதுவரையும் நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாக அட்மிஷன் போட்டிருந்தாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து டைரெக்டாக அட்மிஷன் போடுறேன். ஸோ ரொம்ப ஃபீஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும் நம்ம மூலமாக. நம்ம மூலமாக யாராவது நமக்கு கீழே யாராவது இன்னும் கம்மியாக யாராவது அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யாரும் நம்மளுக்கு கீழே நம்மளை விட கம்மியாக யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம கபர்தீனா மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்குள்ளே இருக்கோம். நம்ம கபர்தீனா மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா இங்கே மெடிக்கல் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்துருக்குது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, ஃபீஸ் ரொம்ப கம்மி. மெடிக்கல் யூனிவர்சிட்டி பற்றி சொல்கிறேன் நான். மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 220,000 டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 10,000, இதுதான் ஃபீஸு. மே மாதம் ஒன்றும் இன்னும் அப்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் கூடலாம் இல்லாட்டி அதே கூட இருக்க சான்சஸ் இருக்குது. சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 320 சீட்டு தான் இருக்குது, சரிங்களா, மொத்தம் ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு. அதில் யார் வேணால் ஜாயின் பண்ணலாம், இந்தியன்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸ், அராப், யார் வேணால் ஜாயின் பண்ணலாம் வேர்ல்டுலேருந்து உள்ளவங்க. ஆனால் அதிகமாக மோஸ்ட்லி லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ் தான் அதிகமாக அட்மிஷன் போட்டாங்க. அதில் வந்து மொத்தம் 18 தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், அதில் வந்து 10 ஸ்டூடெண்ட் நம்ம மூலமாக அட்மிஷன் போட்டாங்க அல்ஹம்துலில்லா. இந்த வருஷமும் வாங்க, உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி தரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து சப் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்கள்ட்ட டேரக்ட் ஏஜென்ட் டேரெக்டாக அவங்களுக்கு அட்மிஷன் போட்டுதுனா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க டேரெக்டாக போகிறது வந்து என்னாகும்னா அங்கங்கே போய் அது ஒரு ஏஜென்ட்டை தான் போய் சேரும். அப்படிங்கும்போது ஃபீஸே தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் தமிழ் பசங்களே பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் டேரெக்டாக அட்மிஷன் போகிறோம்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீஸ் பே பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சு அவங்க ரொம்ப ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்க, நம்ம மூலமாக அட்மிஷன் போட ரொம்ப கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் மாட்டிக்காதீங்க, முடிஞ்சளவு உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரீசனபிளாக பண்ணித்தர்றேன், ஃபீஸ் ரொம்ப கம்மியாக பண்ணித்தர்றேன். என்னை விட ஏதாவது கம்மியாக யாராவது பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு, நிச்சயமாக நான் வந்து அதை கன்சிடர் பண்ணுறேன். முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு இதுவும் இன்னும் கம்மி பண்ணுறது என்னால் சான்ஸ் இருக்கும், ஓகேங்களா. இந்தியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா முதல் தமிழ் ஏஜென்ட் நான் மட்டும்தான் இங்கே டைரெக்டாக அட்மிஷன் போகிறதில்ல. மற்றவங்கள்லாம் வந்து தமிழ் பசங்க இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் மூலமாக அட்மிஷன் போடுவாங்க. அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கள்ல அவங்களும் டேரெக்டாக அட்மிஷன் போடுறது கிடையாது, இங்கே சான்ஸே கிடையாது. அது ஒரு ஏமாற்று வேலை, என்னை மாட்டிக்காதீங்க. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு மெயில் பண்ணாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கொஞ்சம் பாஸ் பண்ண மாதிரி காட்டினாலும் இந்த இன்விடேஷன் ப்ராப்ளம் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் உருவாக்குவாங்க. அப்படிங்கும்போது கடைசியில் ஒரு ப்ராப்ளம்ஸ் உருவாக்கி எக்ஸ்ட்ராவாக பணம் பிடுங்கி உங்களுக்கு வந்து ஏஜென்ட்டை விட அதிகமான செலவு பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க டைரக்ட் அட்மிஷனுங்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ட்ராப்பு, இதில் ஏமாந்துடாதீங்க, இது வந்து உண்மை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா படிப்பு நல்லா தான் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், சிக்ஸ் இயர் இங்கிலீஷ் மீடியம் நல்லா இருக்குது. படி இந்தியன் கேன்டீன் இருக்குது, நார்த் இந்தியன்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க கேன்டீன். பார்த்தீங்கன்னா பசங்க யாரும் அதிகமாக சேர்றது கிடையாது நார்த் இந்தியன் கேன்டீனில், அவங்களே சமைச்சு சாப்பிட்றாங்க. ரொம்ப மந்த்லி பார்த்திங்கன்னா 5,000-4,000 உள்ள தான் வரும் அவங்களோட செலவு. கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளே தான் இருக்கும் எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே ஹலால் ஃபுட்டு கிடைக்கும் பக்கத்துலேயே. இங்கே அட்மிஷன் போடுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது, பிரசாஸ் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு போகிறாங்க, இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பாஸ்போர்ட் வேணும், வேலிட் பாஸ்போர்ட் வேணும், வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும், அப்புறம் வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கணும், நீட் பாஸ் பண்ணியிருக்கணும் முக்கியமாக. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அனுப்புங்க, நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரி பண்ணி நான் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிடுவேன் அட்மிஷனுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மெயில் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா யூனிவர்சிட்டியில் நீங்கள் டாக்குமெண்ட்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்தியாவில் கொடுத்து இந்தியன் எம்பசியில் கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ப்ரொசீஜர் ரொம்ப அதிகம். நீங்கள் இந்த ஃபுல்லாக காப்பி அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நானே டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டிஃபை பண்ணி உடனே சப்மிட் பண்ணிடுவேன், எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல். அப்ளிகேஷன் ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணி அனுப்பிடுவேன் இன்ஷா அல்லாஹ்.
அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்விடேஷன் அனுப்புகிறாங்க. அந்த இன்விடேஷன் வச்சு நம்ம என்ன இந்தியாவில் வந்து விசா வாங்கி தர்றேன். விசாவுக்கு அப்புறம் வந்து ஃப்ளைட் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட் வந்து உங்களுக்கு நான் புக் பண்ணி தர்றேன். ஃப்ளைட் டிக்கெட் ரஷ்யா வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி அப்புறம் வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் வந்து கொண்டு வர்றேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்புறம் இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்குது. என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அப்புறம் வந்து வீசா இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணணும், எந்த வித ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, டெக்டலோஸ்கோபி. இதில் நிறையா ப்ராப்ளம் வரும் இந்த கபர்தின் யூனிவர்சிட்டியில், அந்த ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ், அப்புறம் படிக்கும் பொழுது என்னென்ன டாக்குமெண்ட் நெசசரி டாக்குமெண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பண்ணி தரேன். ஹாஸ்டல் வந்து கரெக்டான சீட் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு புக் பண்ணி தர்றது, எப்படி இந்த ஹா இந்த ரூம்ஸ்லாம் போகிறேன் இல்லை. அது மாதிரி நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, யூனிவர்சிட்டியே வந்து இன்டோர் கேம் விளாட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுட்பால் விளாட்லாம், வாலிபால் விளாட்லாம், எல்லா டைத்துலையுமே, வின்டர் சம்மர் எல்லா டைத்துலையுமே நீங்கள் விளாட்லாம். கேக் திலவாஸ் சிவன்யா பெஸ்வெஹர்னே ரொம்ப இதுதான். இந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி நல்ல முக்கியத்துவம் கொடுக்குது. நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பையன் சரி எல்லோரும் சரி, எப்போ பார்த்தாலும் இங்கே தான் கிடப்பானுங்க. வாலிபால், ஃபுட்பால், பேஸ்கெட் பால் எல்லாமே விளாண்டுட்டு இருப்பாங்க. ஒரு டீமாக கூட இருப்பாங்க பசங்களாம். ஸோ அவுட்டோர் ஸ்டேடியமும் இருக்குது, அது எங்கே கொஞ்சம் தூரமாக தானே இருக்குது. ஆமாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறோம், இன்டோர் கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறோம். மேலே தர பார்த்திங்கன்னா உட்டனில் இருக்குது, கீழே வந்தாலும் அடிபடாது. விண்டரில் வந்து ஹீட்டர் போட்டிருப்பாங்க. ஸோ சுற்றி நெட் இருக்குது அல்ஹம்துலில்லா. ஸோ பேஸ்கெட் பால், ஃபுட்பால், மற்றபடி வாலிபால் கூட விளாட்றாங்க. வேறு என்ன டென்னிஸ் விளாட்றாங்கன்னா நீங்கள் நம்ம பேட்மிண்டன் இந்த மாதிரி இன்டோர் கேம்லாம் அந்த பக்கம் ஒன்று இருக்குல்ல. ஆமாம். ஸோ இது நமக்கு சனிக்கிழமை வந்திருக்கோம், யாரும் கூட்டம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி நிறைய, இன்னைக்கு காலேஜ் லீவு வேறு. சஸ்பிராந்த் ஒரு ஹர் இஸ் இஸ் கக்தி பிசாவத் முகமத் அது இஸ் இஸ் ஊச்சி சார் ஸ்போர்ட் ஃபாக் தான். இது கக்கோய் கோர்ஸ் первый курс. Ты сейчас особенно танцуешь, да? Танцевать? Да, вот с весна скоро. Да? Готовим танцы. А, понятно. Можешь какое-то некоторые движения, потому что это кавказский танец, да, очень известный, да? Я знаю, у нас, я из Южной Индии. Очень. У нас очень мощно танцует, очень быстро танцует. Очень. Почти как кавказы. Ну, движение по-другому. Музыка тоже как барабаны хорошо звучит. Ну, особенно, когда наши люди так ваш танец смотрят, вообще им хочется так, хочется танцевать. Такой же эмоциональный, эмоции очень энергетичный очень танец, интересно. Да. Можешь показать некоторые движения? Пожалуйста. О, машалла, машалла, спасибо. Спасибо, да. Да, хорошей удачи тебе. Спасибо. Можно поставить на видео, да, на YouTube? Okay. Да, давай, спасибо. இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமாக வந்து காம்படிஷன் நடந்தது. என்னோடய பையன் கூட கலந்துக்கிட்டான். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடக்கும் இந்த யூனிவர்சிட்டி பொறுத்தையும் பார்த்தீங்கன்னா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பற்றி தான் இப்போ பேசுனாங்க. என்னோடய பையனே அதை சேரதாக சொல்கிறாங்க. ஆனால் என் பையன் வந்து மெடிக்கல் காலேஜ் தான் அட்மிஷன் போகிறதா இருக்கான். உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அட்மிஷன் போடுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.